ஹலோ, வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்மோர் மியூசியத்தில் தாங்க. இந்த இடத்துல இந்திய விடுதலை போராட்டம் சிறப்பு கண்காட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 22/12/2012. இந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக உழைச்ச வீரர்களை பற்றி முழுமையான தொகுப்பு இந்த கண்காட்சியில் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கீழடி அகழாய்வு ஆராய்ச்சியோட ஒரு சின்ன கண்காட்சியும் இதில் இருக்குது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தியாகி அண்ட் வீரர்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்ம பார்க்கறது ஆதிச்சநல்லூர் அரும்பொருட்கள் கண்காட்சி தான். இந்த இடத்துல வித்தியாச வித்தியாசமான பழமையான பொருட்கள் நிறையவே கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. இந்த மியூசியத்தில் ஆதிச்சநல்லூர் பொருட்களுக்காகவே தனியாக ஒரு பில்டிங்கே இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்பொழுது பல ஆண்டுகள் பழமையான சுடுமண் கொள்கலன்கள், மண்பாண்டங்கள், விளக்குகள், அரிவாள், கொரண்டி, உளிகள், இதெல்லாமே ரொம்பவே பழமையான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற உபயோகமான பொருட்கள். இந்த கீழடி மண்பாண்டங்களில் பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்கள் அதோட கழுத்து பகுதியிலேயே பொறிக்கப்பட்டிருக்கு. இதை வச்சே சொல்லலாம், கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே உயர்நிலை எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க நம்மளோட முன்னோர்கள். இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் ஈமச்சடங்கு சார்த்தலங்களிலிருந்து அகழ்வாராயப்பட்டது தான் இந்த அரும்பொருட்கள். இதிலிருந்து ஒரு மிக பழமையான தமிழர் நாகரிகம் செழித்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கருதப்படுது. தாமிரபரணி ஆத்தங்கரையோரம் இருக்கிறது தான் இந்த ஆதிச்சநல்லூர். தாமிரபரணி ஆத்தங்கரை நாகரிகம் எனவும் இந்த ஆதிச்சநல்லூர் அழைக்கப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சுடுமண் கொள்கலன்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல், வெண்கலம், இரும்பு போன்ற பல பொருட்கள் அடங்கி இருக்கிறதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. இப்போ வாங்க அடுத்ததாக விடுதலை போராட்ட தியாகிகளை பற்றியும் வீரர்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம். மகாத்மா காந்தியின் அழகான உருவ சிலை முன்னாடியே இருக்குங்க. முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம். இப்போ நீங்கள் பார்க்கறது சுப்பிரமணிய பாரதி. அடுத்து நம்ம பார்க்கறது மாவீரன் அழகு முத்துக்கோன். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது வீரன் சுந்தரலிங்கம். அடுத்ததாக நம்ம பார்க்கறது விருப்பாட்சி கோபால். ஹைதர் அலியை ஆதரித்தவர், வேலு நாச்சியார் மருது சகோதரர்களை விருப்பாட்சியில் தங்க வைத்து ஆதரவளித்தவர். அடுத்து நம்ம பார்க்கறது வேலு நாச்சியார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியாவின் முதல் பெண்மணியாக போராட தொடங்கினார். பிரெஞ்சு, ஆங்கிலம், கன்னடம் போன்ற பல மொழிகள் அறிந்தவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது மைசூரின் புலி திப்பு சுல்தான். போர்க்களங்களில் ஏவுகணைகளை பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தினை உலகிற்கே தந்தவர் பெரியார் ஈவே ராமசாமி. சமூக சீர்திருத்தம், சாதி ஒழிப்பை முன்னெடுத்து போராடியவர். அடுத்ததா இப்போ நம்ம பார்க்கறது இமானுவேல் சேகரன். தன்னோட 18 வயசுலேயே வெள்ளையணி வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை தண்டனை பெற்றவர். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது மோகன் குமாரமங்கலம். ஆங்கில அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்கள் வழங்கியதால் கைது செய்யப்பட்டவர். இப்போ நீங்கள் பார்க்கறதான் எஸ்எஸ் ராமசாமி. இவர் தமிழகத்தின் சிறந்த அரசியல்வாதியும் இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் ஆவார். ஜி சுப்பிரமணியன். மகாகவி பாரதியாரை உலகுக்கு அறிமுகம் செய்த பெருமைக்குரியவர் இவர். அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பீம் ராவ் ராம்ஜி அம்பேத்கர். தலித்துகள் முன்னேற்றத்திற்காக பெரிதும் பாடுபட்டவர். அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது சி ராஜகோபாலாச்சாரி. காங்கிரஸில் இணைந்து ரவுலட் சட்ட எதிர்ப்பு, ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் போன்ற போராட்டங்களில் பங்கெடுத்து சிறை சென்றவர். அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது முகமது இஸ்மாயில். அகில இந்திய முஸ்லீம் லீக்கின் தலைவராக இருந்தவர். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சுதானந்த பாரதியார். தமிழக அரசு சோவியத் நாட்டு விருதுகளை இவர் பெற்றுள்ளார். திருக்குறளுக்கு எளிய உரையும் எழுதியுள்ளார். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்கறது எம் பக்தவச்சலம். பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்காக வாதாடினார்.
விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்து இப்ப நீங்க பாக்குறது கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி. திருச்சி பள்ளியில் பயிலும் போதே காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து 1922 சிறைக்கு சென்றார். கே காமராசர் 1930 வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதற்காக கைது செய்யப்பட்டு கல்கத்தா அலிப்பூர் சிறைக்கு சென்றவர். பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் இவர். சுப்பிரமணிய சிவா. வ.உ. சிதம்பரனார் மகாகவி பாரதியாருடன் நெருக்கமாக பழகியவர். 1908 ராஜ துரோக குற்றம் சாட்டப்பட்டு ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டவர். தே வரதராஜலு. சுதேசியம், அந்நிய துணி விளக்கு ஆகியவற்றை லட்சியமாக கொண்டதால் பள்ளியில் இருந்து விலக்கப்பட்டார். இப்ப நீங்க பாக்குறது எஸ் சத்தியமூர்த்தி. 1942 தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு நாக்பூரில் உள்ள அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்து இப்ப நம்ம பாக்குறது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறைக்கு சென்றவர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற புகழ்பெற்ற பாடலை பாடியவர். நீலகண்ட பிரம்மச்சாரி. விடுதலைக்காக போராடி இளமை காலத்தினை பாகிஸ்தான், மியான்மர், இந்திய சிறைகளில் கழித்தவர் இவர். அஞ்சலை அம்மாள். மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்திய போது கலந்து கொண்டு 1921 பிரவேசம் செய்தவர். அடுத்ததா நம்ம பாக்கிறது ஆ. வைத்தியநாதன். உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், கள்ளுக்கடை மறியல் போன்ற பல போராட்டங்களில் பங்கேற்றுள்ளார். இவரது பெயர் அர்த்தநாரீஸ்வரவர்மா. பல பத்திரிகைகளை நடத்தி சுதந்திர உணர்வை பரப்பியவர். இப்ப நீங்க பாக்கிறது வாஞ்சிநாதன். ஆஷ் துறையை மணியாச்சி ரயில் நிலையத்தில் கைத்துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று தன்னையும் சுட்டுக்கொண்டு வீரமரணம் அடைந்தவர். அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது விஸ்வநாத தாஸ். நாடக நடிகரான இவர் தேசபக்தி பாடல்களை பாடினார். வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா என்ற இவரது பாடல் மிகவும் புகழ் பெற்றது. இப்ப நீங்க பாக்குறதா மாப்போ சிவஞானம். மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என மாற்றவும், திருத்தணி, கன்னியாகுமரி, செங்கோட்டை போன்ற பகுதிகளை தமிழகத்துடன் இணைக்கவும் போராட்டங்களை முன்னெடுத்தவர். இப்ப நீங்க பாக்குறது ப. ஜீவானந்தம். பொது உடைமை கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டு தொழிலாளர்களை ஒன்று திரட்டினார். பிரிட்டிஷ் அரசு இவரை பலமுறை கைது செய்தது. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது பி. கக்கன். பள்ளி பருவத்திலேயே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர். வெள்ளியடைய வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்து இப்ப நீங்க பாக்குறது பசும்பொன் முத்துராமலிங்கம். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று கூறியவர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய படைக்கு பெரும் ஆட்களை திரட்டியவர். ஆர். வி. சுவாமிநாதன். 19 காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். அடுத்து இப்ப நீங்க பாக்குறது கே. டி. கே. தங்கமணி. அடுத்து இப்ப நீங்க பாக்குறது திருப்பூர் குமரன். 1932 ஜனவரி 10 அன்று கையில் தேசிய கொடியினை ஏந்தி தொண்டற்படைக்கு தலைமை ஏற்று அணிவகுத்து சென்றபோது காவலர்களால் தாக்கப்பட்டு இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி மயங்கி விழுந்தவர். என். எம். ஆர். சுப்பராமன். சர்வோதய திட்டங்களில் பங்கேற்றார். 1930 மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவரானார். வெள்ளை அணிய வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றதால் சிறைக்கு சென்றார். அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தீரன் சின்னமலை. ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்து போரிட்டவர். ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி மூலம் இவரை கைது செய்து தூக்கிலிட்டனர். வாளுக்கு வேலி அம்பலம். மருதுபாண்டியரின் உறவினரான இவர் வெள்ளையர்களுக்கு எதிராக மருதுபாண்டியர் போரிட்ட போது உதவி செய்தார். வெண்ணிக்காலாடி. வெண்ணிக்காலாடி அல்லது பெரிய காலாடி என்பவர் புலித்தேவின் படையில் ஒரு முக்கிய தளபதியாக பதவி வகித்தார். அடுத்ததா இப்ப நீங்க பார்க்க இருக்கிறது நம்ம சுதந்திரத்திற்காக உழைத்தவர்களின் புகைப்படங்கள். சுதந்திர போராட்ட வீரர்கள் உருவம் பொறித்த அஞ்சல் உரைகள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வெளியிட்ட அஞ்சல் தலைகள். சுதந்திர போராட்ட வீரர்கள் உருவம் பொறித்த நாணயங்கள்.
இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ், லால் பகதூர் சாஸ்திரி, சர்தார் வல்லபாய் பட்டேல், மெயினா நம்ம மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர், இந்த மாதிரி நிறைய தலைவர்களோட நாணயங்கள் இங்க காட்சிக்கும் வச்சிருக்காங்க. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தமிழக மன்னர்களின் போர்க்கருவிகள், வாள். இந்த மாதிரியான போர்க்கருவிகள் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருந்தது. இங்கே நான் தொட்டு பார்க்கும்பொழுது ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது, பட் ஆனால் யாரும் தொடக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆளுநரோட கோச் வண்டி. இந்த வண்டி 1964 இந்த அரசு அருங்காட்சியகத்துக்கு தரப்பட்டது. அன்றைய பிரிட்டிஷ் அரசின் ஆளுநர்கள் வந்து இந்த 4 சக்கரங்கள் 4 இருக்கைகள் கொண்ட கோச் வண்டியை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே விவாஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர்களோட புகைப்படத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற குழந்தைகளாகட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளாகட்டும், எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றியும் அந்த தியாகிகளோட முகமும் நல்லா பதியணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் பீப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.